26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனைகள் வேண்டுமென கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே, சாலப்பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளிநிலையாய் அருளேலோ ரொம்பாவாய் என்று 26வது பாசுரத்திலே அற்புதமாக பாடுகிறாள். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், இந்த பாட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை நோக்கி பாடுகிறாள். மாலே மணிவண்ணா என்று ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுவது வடபத்திர சாயி என்கிற பெருமாளை. இந்த பெருமாளாக இருக்கக்கூடியவரைத்தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடி கொண்டாடினார். இந்த எம்பெருமானுக்குத்தான் பெரியாழ்வார் மாலை சாத்தி கொண்டாடினார். அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாலை, இந்த பெருமாளுக்குத்தான் ஆண்டாள் மாலை சுட்டி மகிழ்ந்தாள். இந்த பெருமாளுக்குத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையே பாடினாள். அப்பேற்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெருமாள் பேர் வில்லிபுத்தூர் உறைவாழ்ந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசை என்று ஆண்டாள் நாச்சியாரே நாச்சியார் திருமொழியிலே பாடியிருக்கிறார்கள். பெரியாழ்வாரும் இன்னிய நுண்ணடையார் விரிகொழல் மேல் விரிந்த வண்டு, இன்னிசிக்கும் வில்லிபுத்தூர் இனிது அமர்ந்தாய், என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள், என்னும் வார்த்தை ஈதிவித்து இரடிகேசா முளையுனாயேன்னு பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வாரும் ஒரு பாசுரத்திலே கொண்டாடின பெருமாள். இந்த மணிவண்ணன் மணிவண்ணன் என்று அவரே இந்த பெருமாளை அழைப்பதனாலே இந்த பாசுரம் வடபத்திர சாயி என்கிற பெருமாளுக்கே ஏற்பட்ட பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு பெருமாள் கேட்கிறார். பற வேண்டும் பற வேண்டும் என்று கேட்டீர்களே, பறை என்ன வேண்டும் என்பதை சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற நோன்புக்கான பறையை நான் இப்போதே தருகிறேன் என்கிற போது, நாங்கள் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை இப்போது பெற்றுக்கொள்கிறோம், அந்த நோன்புக்கான உபகரணங்களை எல்லாம் நீங்கள் தர வேண்டும் என்று தோழிகளை எழுப்பி எம்பெருமானை எழுப்பி எம்பெருமானை சிங்காசனத்தில் இருத்தி அவனிடத்திலே சரணாகதி பண்ணி அவனிடத்திலே பேசி கொண்டிருக்கிற போது நோன்பு நோற்பதற்கான வியாஜம் என்கிற காரணத்தை சொல்லிவிட்டோம், நோன்புக்கான உபகரணங்களை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் இவர்கள். உன்னே கண்ணபிரான் கேளுங்கள் என்று சொல்லுகிற போதுதான் கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். மாலே மணிவண்ணா மால்னா அன்பு, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், நாங்கள் எல்லாம் மாலேன்னு கூப்பிட்றார். அன்பர்க்கு அன்பாகிய என் அன்பேயோன்னார் ஆழ்வார். அன்பும் அன்பத்த அன்பாக அன்பர் தன்மை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன்னார் மதுரகவி ஆழ்வார். அது மாதிரி அன்பே தான் பகவான், மால்னா அன்பு, அப்படி மால் தான் அன்பு, அன்புன்னா மால், அன்பு தான் மால் அப்படின்னு மாறுற மாதிரி அன்பு வேற பெருமாள் வேறு இல்லை. அதனால் மாலேன்னு கூப்பிட்றார், அன்பேன்னு கூப்பிட்றார், அன்பே தகழியாயின்னு சொல்கிற மாதிரி அப்படி மாலேன்னு கூப்பிட்றாளாம். மாலே மணிவண்ணா, மணிவண்ணான்னு அந்த வடபத்திர சாயியைத்தானே கண்ணபிரானாக நினைத்திருக்கிறதுனாலே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். நாங்கள் எல்லாம் மார்கழி நீராடுவதற்கு நோன்பு நோற்கப் போகிறோமே, அந்த நோன்பு நோற்பதற்கான உபகரணங்களை சொல்லுகிறோம் என்று மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனைகள் வேண்டுமென கேட்டியேல். நாங்களெல்லாம் ஏதாவது வேணும் வேணும்னு கேட்குறையே, எங்களுக்கு நோன்புக்கான உபகரணங்கள் வேணும்னு கேட்குறையே, அந்த நோன்புக்கான உபகரணங்களை இப்போது சொல்லுகிறோம் என்று மேலையார் செய்வனைகள் வேண்டுமென கேட்டியேல். ஞாலத்தை எங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆண்டாள் அப்படியே வருஷப்படுத்துகிறாளாம். என்னென்ன வேண்டும் என்று சொல்கிற போது, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, எங்களுக்கு என்ன வேணும்னா நாங்கள் நோன்பு நோட்டு வந்து கொண்டிருக்கிற போது, நாங்கள் வருகிற நேரத்திலேயே காலையில் அதிகாலையில் நாங்கள் வருகிறோம், வருகிற நேரத்தில் இங்கே ஏதாவது வருகிற போது நாங்கள் வருகிறோம் என்பதை தங்கள் திருக்கோவில் தங்கிடுவான் போதந்தான்னு முன்னாடி சொன்னாலே ஆண்டாள், அது மாதிரி நாங்கள் சங்கை ஊதிக்கொண்டு நாங்கள் நோன்புக்கு கிளம்புகிற போது வர வேண்டும். நாங்கள் கிளம்பிட்டோன்னு தெரிகிறதுக்கு நாங்கள் சங்கெடுத்து ஊதினா எல்லாரும் ஊத ஆரம்பிச்சிருவா கிளம்பிடுவார்கள். அதனால் நாங்கள் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களிலே முதல்ல உன்னுடைய பாஞ்ச ஜன்னியத்தை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் கேட்குறார். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, இவனுடைய சங்கெடுத்து ஊதினான்னா உலகமே நடுங்கிருமா, படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு பெரியாழ்வார் பாடினாரே, அதனால் அழகிய சங்கரையான்னு பின்னாடி கூப்பிட போகிற ஆண்டாள். அதனால் ஆண்டாள் இங்கே கூப்பிட்றா, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, அப்படிப்பட்ட ஒரு பாஞ்ச சன்னியம் இருக்கிறதே உன் பாஞ்ச சன்னியம், போல்வன சங்கங்கள் அது மாதிரி எனக்கு சங்குகளை தர வேண்டும், போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சா அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு சங்கு வேணும், வேற என்ன வேணும், சாலப்பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, சாலப்பெரும்பறை வேண்டும், நாங்கள் எல்லாம் வந்து சங்கு ஊதினா கொஞ்சம் தூரத்துக்கு தான் கேட்கும், அங்கங்கே அங்கங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியாமல் போயிருமேங்கிறதுனால
வேறென்ன வேண்டும் என்கிற போது எங்களுக்கு என்ன வேணும்னா பறை வேண்டும். அதனால் பறை வேண்டும்னு பறை அடிச்சுக்கிட்டு வந்தால் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் வையத்து வாழ்வீர்கள்னு நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அதனால் எல்லாரும் வரணும்னா சங்கு ஊதுறது கொஞ்சம் பேருக்கு தான் கேட்கும். பறை தட்டினோம் என்றால் எல்லாருக்கும் கேட்கும் என்பதனாலே எங்களுக்கு வேணும் சால பெரும்பறையே. அப்படி நாங்கள் நோன்பு நோட்டு கொண்டு வருகிற போது இதுக்கு கண்ணேறு பட்டு விடாது. பெரியாழ்வார் மாதிரி இதுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து சேர வேண்டும் என்று பல்லாண்டு இசைப்பாரே. இதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற நேரம் எங்களுக்குள்ள வெளிச்சம் இல்லாதிருக்கிறதுனாலே எங்களுக்கு ஒரு தீபத்தை தர வேண்டும் என்று கோல விளக்கே. அதோடு மட்டுமில்லாமல் இது கூட இல்லாமல் நாங்கள் தூரத்தில் வருகிற போது வெளிச்சம் வருகிற போது பறை அறிவிச்சு கொண்டிருந்தாலும் கூட எல்லாம் தெரிய வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினாலே கோல விளக்கே கொடியே என்று தூரத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த கொடியை பார்த்தவுடனே எப்படி தேர் மேலே ஒரு கொடி இருக்குமோ அது மாதிரி உன்னுடைய கருடக் கொடியை தர வேண்டும் என்று கொடி வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் வருகிற போது நாங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிற போது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே பனித்தலை வீழனின் வாசற் கடைபட்டி சினத்தினால் என்று பாடினோமே, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சட்ட மனத்துக்கு நீயான்னு நாங்களோ குளிர்ச்சியில் வருகிறோம். மார்கழி மாதமோ குளிர்ச்சியாக இருக்கிறது, மேலிருந்து பனி பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பனிமூட்டமானது பனியானது குளிர்ச்சியாக எங்கள் தலைமீது விடாதிருக்கிறதுக்கு எங்களுக்கு விதானம் என்கிற ஒன்றை தர வேண்டும். விதானம்னா மேல்கட்டி, மேலே கட்டக்கூடிய கட்டி வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் நீ தர வேண்டும் என்று அந்த எம்பெருமானிடத்தில் கேட்கிறார். கோல விளக்கே கொடியே விதானமே, இத்தனையும் யார் தர வேண்டும் என்றால் அந்த வடபத்திர சாயியாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் தர வேண்டும் என்று ஆளி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் என்று ஆளி நிலையாக இருக்கக்கூடியவன் வடபத்திர சாயினா வடம்னா ஆலமரம். ஆலமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் பள்ளி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். மாலே மணிவண்ணா என்று அழைத்து அன்புமயமான பகவானே, நீதான் எங்களுக்கு நோன்புக்கான உபகரணங்களை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னென்னெல்லாம் தர வேண்டும் என்று அவனிடத்திலே வரிசைப்படுத்தி ஒரு அட்டவணை பட்டியல் கொடுக்குறானா ஆண்டாள். எங்களுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஆண் பெரியாழ்வார் வேண்டும். இப்படி பார்த்தவொடனே பெருமாள் யோசிக்கிறார், ஏன்னா இப்படியெல்லாம் கேட்டுட்டார்களே நம்ம யாருக்கு தர்றது, என்ன தர்றதுன்னு பார்த்தவொடனே முத முதல்ல பாஞ்சஜன்யத்துக்கு போலான சங்கங்கள் வேணும்னு கேட்டார்களே. அப்போ ஆண்டாள் யோசிக்கிறாள், ஏன் அப்படி சொன்னாள்னா பாஞ்சஜன்யம் வேணும்னு சொன்னால் தரமாட்டான் பெருமாள், போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே. உன் பாஞ்சஜன்யத்தை மாதிரி உள்ள ஒரு சங்கு கொடுன்னு கேட்டால் பெருமாள் பார்த்தா பாஞ்சஜன்யத்துக்கு சமமான ஒரு சங்கு இல்லைன்னு பாஞ்சஜன்யத்தையே கொடுத்தானான். அதுக்கு சமமான ஒரு சங்கு இல்லாதனாலையும் உயர்ந்த சங்கை கொடுத்தான். அதுக்கப்புறமா பல்லாண்டு இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்னா பெரியாழ்வாரையே வைத்துக்கொள்ளுங்கள் என்று பெரியாழ்வார் மாதிரி இருக்கக்கூடிய பல்லாண்டு பாடுகிற உத்தமமான பக்தர்களை எல்லாம் கொடுத்தார். சால பெரும்பறையே என்று பறை கொடுக்கறதுக்காக ஜாம்பவான் எப்படி எம்பெருமான் உலகளந்த போது பறை அறிவித்தாரோ அந்த பறையை கொடுக்குறான சால பெரும்பறையே. பல்லாண்டு இசைப்பதற்காக பெரியாழ்வார் மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகளை கொடுத்தான் பல்லாண்டு இசைப்பாரே. கோல விளக்கே என்று சொன்னால் பிராட்டியாக இருக்கக்கூடியவளையே கொடுத்துட்டான தாயாரை வச்சுக்கொள்ளுங்கள்னு சொல்லி தாயாரை கொடுக்குறார் கோல விளக்கே. கொடியே என்பதற்காக அனுமாராக இருக்கக்கூடிய கிருடனையும் கொடியாக கொடுத்து கிருடாழ்வாரை கொடுத்துட்டான கொடியே. விதானமே என்று விதானமாக கிருடனையும் கொடியாக இருக்கக்கூடிய அனுமரையும் கொடுத்து ஆச்சரியமாக கொடியாக இருக்கக்கூடிய கொடியே விதானமே, இத்தனையும் கொடுத்து கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் என்று பெற வேண்டும் பெற வேண்டும் கேட்டதுக்காக ஜாம்பவானையும் கிருடாழ்வாரையும் பறையும் பாஞ்சஜன்யத்தையும் கொடுத்து இதுதான் நீங்கள் கேட்ட பறை போல இருக்கிறது என்று எல்லாத்தையும் கொடுக்கிறார் பெருமாள். அதை வாங்கி கொண்டு இவர்களும் ஆனந்தமாக நோன்பு நோக்க கிளம்புகிறார்கள் என்று அமைந்திருக்கிறது இந்த 26வது பாசுரம்.